ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து திங்கக்கிழமை எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடையில பார்க்க போகிறோம். ஸோ அதுபோக அந்த ஹாலிடேஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தனா பார்த்திங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஜூன் 5th ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் திங்கக்கிழமை கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே இன்றைக்கி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து அப்படி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுபோக இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எப்பயும் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, லீவை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், இனிமேல் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஹாலிடேஸில் வந்து நிறைய பிளானிங் வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஹாலிடேஸை நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எதுவும் இன்டர்ன்ஷிப் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை எதுவும் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்க்க பாருங்கள். ஸோ இல்லை நான் வந்து லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் இருக்குது, இல்லை நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி இல்லை நான் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய பேசிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ இருக்கிற டைம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்குது, அந்த ஹாலிடேஸில் ஏதாச்சும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறக்காக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்பயுமே படிச்சுட்டுருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் நீங்கள் சோசியல் மீடியா ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அந்த டைத்தில் ஒரு 10 minutes மட்டும் யூடியூப்பில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஒரு டாபிக் ரிலேட்டடாக இருந்து நீங்கள் படிங்க. டெய்லி இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மண்டே எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாங்க. இந்த ஒன் டேவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ அதுபோக வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள், ஜஸ்ட்டு படிக்க மட்டும் செய்யாதீங்க. அதே மாதிரி ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், எல்லாருக்கும் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் படிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி எல்லாருக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மட்டும் இருக்கிறப்போ வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ணாமல் எக்ஸாம் நல்லா படிக்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவராலாக கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாலிடேஸை நல்லா யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ திங்கக்கிழமை எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.